வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். சேலம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சரவணன் ஓமலூரில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். சேலம் நாடாளுமன்ற அதிமுகவின் வேட்பாளரான சரவணன் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் தேமுதிகவின் 5 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சரவணன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனையடுத்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு திருச்சியின் தேவையறிந்து வாக்குறுதி அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தளவாய்ப்புறம், இளந்துறை கொண்டான், கொள்ளகுண்டாம், மூகவூர், சுந்தரராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 முறை பலத்த சத்தம் கேட்டதாகவும் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இப்பகுதியில் சிறிய அதிர்வு ஏற்பட்டதால் வானிலை ஆராய்ச்சி மையம் உறுதி செய்துள்ளது. பிரசவத்தின் போது மூளையில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த பெண்ணுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் முதல் முறையாக மூளையில் அறுவை சிகிச்சை செய்து அப்பெண்ணை காப்பாற்றியுள்ளனர். இரத்தக்கசிவை சரி செய்வதற்கு நரம்பியல் மருத்துவர் ஆலோசனைப்படி தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தண்ணீர் அதிக அளவில் குடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வேளாண் விளைபொருள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விடப்பட்ட ஏலத்தில் பருத்தி விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த ஏலமானது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் சுமார் 100க்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பருத்தி விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கைலாசம்பாளையம் அருகே தனியார் கல்லூரி பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த மற்றொருவர் படுகாயத்துடன் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து திருச்செங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.